நான் வந்து வெங்காயம் புளி குழம்பு செய்ய போகிறேன். வெங்காயம் போட்டு, வெறும் வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஒரு 2 முழு பூண்டு, 1 தக்காளி. இதுக்கு நம்மளுக்கு நான் வந்து ஒரு 5 பேர் அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இவ்வளோ எடுத்துக்கோங்க. உப்பும் புளியும் இதில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இது 1 நிமிஷம் புளி ஊறட்டும். நீங்கள் மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூனு போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. என் மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது, அதனால் அவங்கவுங்க மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி. குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்சிது, எண்ணெய் நல்லெண்ணெய். இது வந்து வடகம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வடகம் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் 1/2 ஸ்பூனு. இப்போ வந்து நம்ம வானல் வச்சு அடுப்பு வச்சிடலாம். வானல் இப்போ வச்சுருக்கேன், இரும்பு சட்டி. இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்ச புளியை வந்து கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி ஒரு ஏனத்தில் ஊற்றிடலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணி போடு. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுமாரி புளியை கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிக்கிங்க. சட்டி காஞ்சிச்சு வானல், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு தான் ஒரு நாள் என்ன குழம்பு செய்யலான்னு நான் வைக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த 1/2 ஸ்பூனு வெந்தயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காய குழம்புக்கு வந்து வெந்தயம் தான் போடணும் அதிகமாக, அதுதான் சூப்பராக இருக்கும். வெந்தயம் வெடிக்குது, இந்த வடகத்தை அதில் போட்டுடலாம். நல்லா வடகம் வெடிக்குது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்க, நான் வெங்காயம் தக்காளி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்படியே போடுறேன். நீங்கள் வெங்காயம் கனமாக போட்டால் தான் நீங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு அதிகமாக போடுறீங்களா குழம்புல அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 கப்புன்னு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து எவ்வளோத்துக்கு நல்லா வதங்குதோ அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம 3 தள்ளி தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அது நல்லா வெங்காயம் வெங்காயம் தக்காளியில் நல்லா கரையணும். தக்காளி நல்லா கரைஞ்சால் தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்பூனு கணக்கு மிளகாத்தூள் தெரியலனா நீங்கள் எவ்வளோ புளி அடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு மிளகாத்தூள் 2 பங்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் போட்டு வைக்கணும் அந்த அந்த குழம்புக்கு. வெங்காய குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே கொடுக்காது. நம்ம சின்ன வெங்காயம் சீசனில் இதுமாரி சின்ன வெங்காயம் குழம்பு வச்சலாம், சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுக்கிறத குழம்பு அதில் ஊற்றிடலாம். புளியும் மிளகாத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு இதில் ஊற்றிடலாம். மூடி போட்டு 1-10 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, வெங்காய குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு வெல்லம் வேணால் ஆப்ஷனல் தான், நீங்கள் வெல்லம் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் வெல்லம் போடுறேன்.
இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு கிண்டை கிண்டிட்டு நம்ம இறக்கலாம். வெங்காயம் குழம்பு ரெடிங்க. சின்ன வெங்காயம் குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.